உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த அந்த பல்கலைக்கழகங்களிலெல்லாம் தமிழ் இருக்கைகள் அமைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ் வளர்ச்சித்துறை எடுத்து வருகிறது. அதுகொண்டு தமிழ்நாடு அரசும் அதற்கான உதவிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவினுடைய ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் இருக்கை நிறுவிடுவதற்கான உதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவிட 3 லட்சம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு தொகையை வழங்கியிருக்கிறார். இந்த தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிதியை வழங்கியிருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருந்தனர். அமெரிக்காவுடைய ஹூஸ்டன் பல்கலைக்கழக தமிழ் இருக்கை அமைப்பினுடைய தலைவர் சொக்கலிங்கம் தாம் கண்ணப்பன், அதனுடைய செயலாளர் பெருமாள் அண்ணாமலை ஆகியோரிடம் இந்த 3 லட்சம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பிற்கான காசோலையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதேபோன்று இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த கப்பலோட்டிய தமிழன் வேவசி விருதினையும் என்னரசு கருணேசனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிறுதேவா. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.